வணக்கம். மத்திய மாநில அரசுகளுக்கு தாழ்மையான வேண்டுகோள். நாங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 300 தமிழர்கள் வளைகுடா நாடான கத்தாருக்கு மதினா குரூப் கம்பெனிக்கு குறுகிய கால பணிக்கு, அதாவது ஷடன் வேலைக்கு 40 நாள் வேலைக்காக வந்தோம். நாங்கள் அனைவரும் பணி முடிந்து கடந்த 2 மாதங்களாக ரஸ்லஃபான் இண்டஸ்ட்ரியல் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளோம். இந்த 2 மாதமாக எந்த ஊதியமும் வழங்கப்படவில்லை. எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், மத்திய அரசு வந்தே பாரத் மிஷன் மூலமாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இதுவரை கத்தாரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு விமானமும் இயக்கப்படவில்லை. இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு விரைவில் மீட்க நடவடிக்கை வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கிருக்கும் தமிழர்களுக்கு கொரோனா தொற்று எதுவும் இல்லை. ஆகவே எங்களை எங்கள் குடும்பத்துடன் சேர்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கே பல பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி மிக வேதனையில் உள்ளனர். எங்களை நினைத்து எங்கள் குடும்பமும் வேதனையிலும் பயத்திலும் உள்ளனர். மேலும் எங்கள் மதினா குரூப் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு அனுப்ப அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க தயாராக உள்ளது. அதனால் எங்களை கத்தாரிலிருந்து மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா மற்றும் தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் என உறுதிமொழி அளிக்கிறோம்.